தந்தை மகன் துயாபியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாபியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கதிரவன் மேற்கை அலங்கரித்து கொண்டு கடலின் பின்னால் மறைந்து போகும் இந்த மாலை பொழுதில் இறைவனின் திருப்பலில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நாங்கள் உண்மையிலே பாக்கியம் பெற்றவர்கள். புனித செபஸ்தியாரின் வருடாந்த திருவிழாவை விமரிசையாக கொண்டாட காத்திருக்கும் நாங்கள் இன்று 7வது நவநாளில் காலடி எடுத்து வைக்கின்றோம். புனித செபஸ்தியாருக்கு விழா எடுக்க திருச்சபை குறிப்பிட்ட நாள் இன்றாகும். வேத சாட்சிகளின் வரிசையிலே ஒரு வீர வரலாற்றை படைத்தவர் தான் புனித செபஸ்தியார். தனது இளமை பருவத்திலே கிறிஸ்துவிற்காக உயிரை நீத்தவர் இந்த மாவீரர். புனிதர்களும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் தான். மனிதன் புனித தத்துவம் பெறும்போது இறைவனின் இரக்கம் அவனுக்கு இரட்டிப்பாகின்றது. இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் இறை சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் நம் பிறப்பின் பயன் என்பதை உணர்ந்து புனித செபஸ்தியாரின் பரிந்துரையோடு இறை அன்பை பகிர்ந்து வாழ இந்த நவநாள் திருப்பயிலில் பணிவோடு வேண்டி நிற்போம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் துய செபஸ்தியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற ஒரு சிறப்பு நாள். இயேசுவை அறியாதவர் செபஸ்தியார், ஒரு படைத்தளபதி. ஆனால் இயேசுவை அறிந்ததன் பிற்பாடு பலரை இயேசுவிடம் அழைத்து வந்த அந்த காரணத்திற்காக தியோக்லோசியன் என்ற பேரரசனுடைய காலத்திலே தன் வாழ்வை இயேசுவுக்காக துறந்தவர். அவருடைய நிழலிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நானும் நீங்களும் எங்கள் விசுவாச வாழ்வுக்கு சான்று பகருவதற்கு தேவையான ஆவியின் குடைகளையும் கனிகளையும் இத்திருப்பலியில் வேண்டுவோம். ஒரு கணம் சிரம் தாழ்த்தி நம் மனித பலவீனத்தினால் நாம் இழைத்த குறை குற்றங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடம் வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் உங்களிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். பாவங்கள் உற்பத்தி செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவையும் வாழ்த்துதற்பின் அனைவரையும் சோதரனை உங்களையும் நம்பவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எங்கள் ஆற்றலான இறைவா, அஞ்சா நெஞ்சத்தோடு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டு சாவை துணிவுடன் ஏற்ற தூய செபஸ்தியாருடைய விழாவிலே உமது ஆற்றலை புகழ்ந்து போற்றுகின்றோம். அவரை போல நாங்களும் இன்றைய சூழ்நிலையில் அதே விசுவாசத்தை திடமனத்துடன் அறிக்கையிடவும் இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படியவும் உறுதி தரும். ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். உம்மோடு தூய ஆவியின் தோழமையில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன்.
ஆகமத்தில் இருந்து வாசகம். இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிர்களால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். எகிப்து நாட்டுக்கே அவர்களை திரும்பி போவார்கள். அசீரியா அவர்களை அரசாளும், ஏனெனில் என்னிடம் திரும்பி வர மறுத்து விட்டார்கள். அவர்களுடைய தீய எண்ணங்களை முன்னிட்டு அவர்களின் நகர்களுக்கு எதிராக வாள் பாய்ந்தெழுந்து அவர்கள் கதவுகளின் தாழ்பால்களை நொறுக்கிவிட்டு அவர்களை விழுங்கிவிடும். என் மக்கள் என்னை விட்டு விலகி போவதிலேயே கருத்தாய் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் நுகத்தழி பூட்டப்படுவதால் கூக்குரலிடுவார்கள். அந்த நுகத்தை அகற்றுவார் எவரும் இல்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை அப்படி அதிமாவை போலாக்குவேன். செபோயிமுக்கு செய்தது போல் உனக்கும் செய்வேனோ? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வர மாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில், எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அச்சத்தின்
நின்றும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் இல்லா நெருக்கடியில் நின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் எழுதிய நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு ஆண்டவரே உமக்கு மகிமை. திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையை அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறு அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களில் இருந்தும் கால்நடையாகவே கூட்டமாயோடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். இயேசு கரையில் இறங்கிய பொழுது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மேல் பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சிலர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது, சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர்.
இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தினாரியத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கின்றீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர்கள் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பெண்ணிஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பமுண்ட ஆண்களின் தொகை 5000. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை சகோதரங்களே, 2016 ஆண்டு துய செபஸ்தியாருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு முக்கியமான வருஷம். நீங்கள் கொண்டாடுகின்ற இந்த விழா இன்னும் ஒரு சிறப்பு ஆண்டின் பின்னணியிலே நீங்கள் கொண்டாடிக்கொண்டு இருக்கின்றீர்கள். கடந்த மார்கழி மாதம் 8 தேதி நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முழு கத்தோலிக்க திருச்சபைக்குமாக ஓர் ஆண்டை பிரகடனப்படுத்தினார். இரக்கத்தின் ஜிபிலி ஆண்டு என்று சொல்லி, இந்த இரக்கத்தின் ஜிபிலி ஆண்டிலே நாங்கள் எல்லோரும் எப்படி வானக தந்தை எங்களுடைய அன்பான அப்பா கடவுள் கருணையும் பரிவும் உள்ளவராக இருக்கின்றாரோ, அதே போன்று அவரை பின்பற்றி வாழுகின்ற மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை வாஞ்சிக்கின்றார். ஒருவேளை எனக்கும் உங்களுக்கும் ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன் இப்படியான ஒரு இரக்கத்தின் ஜிபிலி ஆண்டை நம் திருத்தந்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி. திருத்தந்தை அவர்கள் கடந்த 2 வருடங்களாக தன்னுடைய பணி வாழ்க்கையிலே கண்ட நிகழ்வுகளை பார்த்து, இந்த உலகம் இறைவனுடைய இரக்கத்தினால் இன்னும் தோய்க்கப்பட வேண்டும், இறைவனுடைய பிள்ளைகளாக வாழுகின்ற நாங்களும் இரக்கத்தின் பிள்ளைகளாக சீடர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரே வாஞ்சையினால் நாங்கள் எல்லோரும் புது மனுஷனாக புது மனுஷியாக எங்கள் கிறிஸ்தவ அழைப்பிலே புதுப்பிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சையோடு நம் திருத்தந்தை இந்த ஆண்டை நமக்கு தந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, வேதாகமத்தை நாங்கள் புரட்டுகின்ற பொழுது சிறப்பாக வேதாகமத்தின் முதல் பகுதியிலேயே நாங்கள் காணுகின்றோம் இறைவனுடைய இரக்கத்தின் தன்மையை. இறைவன் மனிதனை படைத்ததாக நாங்கள் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். தொடக்க நூலிலே நாங்கள் பார்க்கின்றோம் எப்படி கடவுள் மனிதனை படைத்தார். தன்னுடைய சாயலாக தன்னுடைய பாவனையாக மனிதனை படைத்தார். படைத்த மனிதனுக்கு இறைவன் தன்னுடைய படைப்பை எல்லாம் கொடுத்தார்.
கொடுத்து சொன்னார், நன்றாக அனுபவியுங்கள், நன்றாக சந்தோஷமாக இருங்கள், நீங்கள் இதனை பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு நடத்துங்கள் என்று சொன்னார். இருப்பினும் ஆண்டவர் சொன்னார், நான் இந்த மரத்தின் கனியை உங்களுக்கு உண்ண வேண்டாம் என்று சொல்லுகின்றேன் என்று சொன்னார். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்து ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார், இதை நீ உண்ணாதே. நாங்கள் காணுகின்றோம் எப்படி ஆண்டவர் கொடுத்த கட்டளையை மனிதனும் மனுஷியும் மீறுகின்றார்கள் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவன் ஆதியிலே வகுத்த திட்டம், மனிதன் நலமாக வாழ வேண்டும் என்று வகுத்த திட்டம் மனிதனாலே சிதைக்கப்பட்ட பொழுது ஆண்டவன் மனிதனை இழிவுபடுத்த விரும்பவில்லை, மனிதனை ஒதுக்கிவிடவில்லை. மனிதனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அந்த தண்டனைக்குள்ளே ஆண்டவர் ஒரு கருணையை வைத்திருந்தார். தொடக்க நூல் 3:15 நாங்கள் பார்க்கின்றோம், இறைவனுடைய இரக்கத்தின் முதல் வெளிப்பாடு. ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார், பாம்பை பார்த்து சொல்லுகின்றால், நீ ஏன் இப்படி செய்தாய், நீ இப்படி செய்ததனால் உனக்கும் பெண்ணுக்கும் அவள் வித்திற்கும் உன் வித்திற்கும் இடையே பகையை உண்டாக்குவோம், நீ அவளுடைய குதிக்காலை தீண்ட முயல்வாள் ஆனால் அவளோ உன் தலையை நசுக்குவாள் என்று ஆண்டவர் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் என்று சொல்லி ஒரு மீட்பரை இந்த உலகிற்கு அனுப்புவதாக வாக்களித்தார். இந்த மீட்பரை அனுப்புவதாக வாக்களித்த இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இன்னும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்திலே, எங்கே, விடுதலை பயண நூலிலே 3:10 நாங்கள் பார்க்கின்றோம், எப்படி சந்தோஷமாக வாழ்ந்த இஸ்ராயல் மக்கள் தங்கள் சந்தோஷத்தை இழந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்கள் எகிப்திலே இருந்து குரல் எழுப்புகின்றார்கள். 3:10 ஆண்டவர் மோயிசனை அழைத்த பொழுது சொல்லுகின்றார், என்னுடைய மக்களுடைய துன்பங்களை கேட்டேன், அவர்கள் வடிக்கின்ற கண்ணீரை கேட்டேன், அவர்களுடைய குரல் ஒளியை கேட்டேன், ஆகவே நான் இறங்கி வருகிறேன் அவர்களை மீட்பதற்காக என்று சொல்லி மோயிசனை அனுப்பினார். இவ்வாறு இறைவன் மோயிசனை அனுப்பி இஸ்ராயல் மக்களை அற்புதமாக தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் மீட்க செய்து எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளை கொன்றழித்து ஒரு புதிய விடுதலையை அந்த மக்களுக்கு கடத்தலின் வழியாக நிலைபெறச் செய்தார். அவ்வாறு வந்த மக்களை கடவுள் தனக்குரிய ஒரு இனமாக சீனாயின் உடன்படிக்கையிலேயே கை சாத்திட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டார். நான் சொல்லுவதை எல்லாம் நீங்கள் கேட்டால் என்னுடைய அரச குருத்துவ திருக்கூட்டமாக நீங்கள் இருப்பீர்கள், நான் உங்களுடைய தந்தையாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவர். இஸ்ரேல் மக்கள் மோயிசனின் ஊடாக அதனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னபடியே நாங்கள் வாழ்வோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம், அவர் எங்களுடைய கடவுளாக இருப்பார் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இஸ்ரேல் மக்கள் அதை தொடர்ந்து மறந்து போனார்கள். இஸ்ரேல் மக்களுடைய நினைவு சக்தி, ஞாபக சக்தி எல்லாம் 3-4 தான், மறந்து விடுகின்றார்கள். மீண்டும் பழையதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வேளையிலே இறைவன் இறைவாக்கினர்கள் வழியாக அந்த மக்களை நல்வழிப்படுத்துகின்றார். அதனை தான் நாங்கள் இன்று முதலாவது இறை வார்த்தை பகுதியிலே கேட்டோம். ஒசேயா என்ற இறைவாக்கினருடைய புத்தகத்திலே இருந்து இந்த ஒசேயா என்ற இறைவாக்கினருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை, அந்த அனுபவத்தின் ஊடாக இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழகாக காட்டுகின்றார். ஒசேயா என்ற மனிதனுக்கு மனைவி இருக்கின்றாள். ஆனால் இந்த மனைவி பிரமாணிக்கமில்லாத மனைவி, பல சடவிகளிலே தன்னுடைய கணவனுக்கு விரோதமாக மன செயல்களிலே ஈடுபட்டு கணவனை விட்டு பிரிந்து போகின்றாள். ஆனால் இவ்வாறு பிரிந்து போகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இறைவாக்கினர் ஒசேயா அவளை மன்னித்து மீண்டும் அழைத்து வருவதை நாங்கள் அவருடைய புத்தகத்திலே காணுகின்றோம். ஆகவே இறைவன் ஒசேயா இறைவாக்கினர் ஊடாக இஸ்ரேல் மக்களுக்கு இன்னும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். எப்படி இந்த ஒசேயாவினுடைய மனைவி அவனுக்கு பிரமாணிக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுகின்றாளோ, அதே போல இந்த இஸ்ரேல் மக்கள் இறைவனுக்கு பிரமாணிக்கம் இல்லாத வாழ்க்கை, சொல்லப்போனால் ஒரு விலை மாதுக்குரிய வாழ்க்கையை, இறைவனுக்கு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் மக்களை
கடவுள் மன்னித்து அவர்களை ஒரு புது வாழ்வுக்கு அழைக்கின்றதை இன்றைய இறை வார்த்தை பகுதியிலே கேட்டோம். ஆண்டவர் ஒரு நாளும் தன்னுடைய மக்களை அழைக்கழிக்க விடுவது இல்லை, ஆண்டவர் தன்னுடைய மக்களை கைவிடுவது இல்லை என்று சொல்லி தன்னுடைய மக்களுக்கு ஒசையா இறைவாக்கினர் வழியாக ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்றார். அப்படி இருந்தும் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினாலும் மீண்டும் மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புகின்றதை நாங்கள் காணுகின்றோம். எனவேதான் நாங்கள் பார்க்கின்றோம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே அழகாக சொல்லப்படுகின்றது, முற்காலத்தில் பற்பல நபர்கள் பற்பல நிகழ்வுகளூடாக இறைவாக்கினர்கள் வழியாக பிதா பிதாக்கள் வழியாக அரசர்கள் வழியாக பேசிய இறைவன் காலம் கனிவுற்ற பொழுதே தன் சொந்த மகனாகிய கிறிஸ்து வழியாக நம்மோடு பேசினார் என்று சொல்லுகின்றார். ஆம், பவுல் அடிகளார் சொல்லுகிறார், இந்த கடவுள் அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்டவர். யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே 3வது அதிகாரத்திலே 14, 15, 16 வசனங்களிலே அழகாக சொல்லுகின்றார், கடவுள் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்று சொன்னால் தன் சொந்த மகனையே இந்த உலகிற்கு அனுப்பி இந்த சொந்த மக்களை தன்னுடைய மக்களாக மாற்றுவதற்காக அவரை பலியாக்குவதற்கு இறைவன் சித்தம் கொண்டார் என்று சொல்லுகின்றார் யோவான் நற்செய்தியாளர். ஆம், ஆண்டவன் இயேசுவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, அந்த இரக்கத்தின் சாயலாக இருக்கின்றவர்தான் நம் ஆண்டவராம் இயேசு. இந்த இயேசுவிலே தான் தந்தையாம் கடவுளுடைய இரக்கத்தின் முகத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்திலே பிலிப்பு தோமா ஆகிய சீடர்கள் இயேசுவிடம் கேட்டார்கள், இயேசுவே, நீர் ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர், நீர் போகிற இடமே தெரியாமல் இருக்கிறது, அப்பொழுது நாங்கள் எங்கே வருவது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்பார்கள், எங்கே உம் தந்தையை காட்டும் என்று சொல்லி இயேசு சொல்லுவார், தோமா, பிலிப்பே, நீ என்னோடு இவ்வளவு நாள் இருந்தும் நீ தந்தையை அறியவில்லையா? என்னை கண்டவன் தந்தையை கண்டான், என்னை அறிபவன் தந்தையை அறிந்திருக்கின்றான், ஏனென்றால் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று இயேசு சொன்னார். ஆம், நம் தந்தை பரம தந்தை பரிவும் இரக்கமும் உடையவர், கருணையும் அன்பும் இரக்கமும் உடையவர், எங்கள் மேல் அக்கறையுள்ளவர் என்பதையெல்லாம் நாங்கள் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே முழுமையாக காணுகின்றோம். அதனை தான் இன்று நாங்கள் கேட்ட நற்செய்தி பகுதி எங்களுக்கு தெளிவாக காட்டுகின்றது. இந்த இயேசு எப்படி மக்கள் மேல் அக்கறையுள்ளவராக இருந்தார் என்பதை நாங்கள் இன்று தெளிவாக காணுகின்றோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசித்த பகுதி உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பரிச்சயமான பகுதி. எப்படி இயேசு தன்னுடைய போதனையை கேட்க வந்த மக்களுக்கு உணவளித்தார் என்பதை நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு சொல்லப்படுகின்றது, மற்ற நற்செய்தியாளர் அழகாக சொல்லுகின்றார், இயேசு இந்த கரையில் இருந்து மற்ற கரைக்கு ஓய்வு எடுப்பதற்காக செல்லுகின்றார் தன்னுடைய சீடர்களோடு. ஆனால் மக்கள் அதை உணர்ந்து அவர் அக்கப்பக்கமாக போகிறார் என்று தெரிந்து அவர்களுக்கு முன்னதாகவே போய்விட்டார்கள். இயேசு படகிலே இருந்து இறங்குகிற பொழுது எதனை காணுகின்றார்? பெரும் திரளான மக்களை பார்க்கின்றார். அழகாக நற்செய்தியாளர் சொல்கிறார், அவர்கள் ஆயனில்லா ஆடுகளை போல் இருந்தார்கள். அவர்களை வழி நடத்துவதற்கு, அவர்களுக்கு போஷாக்கு கொடுப்பதற்கு, அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு, அவர்களுக்கு வலு ஊட்டுவதற்கு யாரும் இல்லாத நிலையிலே அவர்கள் சோர்ந்து போய் களைத்து போய் ஏதோ ஏக்கத்தோடு இருக்கின்றதை இயேசு கண்டு நெடுநேரம் அவர்களோடு போதிக்கலானார் என்று மற்செய்தியாளர் சொல்லுகின்றார். அவர் போதித்து கொண்டே இருக்கின்றார், மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். பொழுது போகிறது, சீடர்கள் வந்து சொல்லுகிறார்கள், போதகரே, பால் நிலம் இது, இங்கே சாப்பாடு இல்லை, தயவு செய்து இவர்களை அனுப்பிவிடும், இல்லாவிட்டால் வழியில் இவர்கள் களைத்து போய் மயங்கி விழுந்து விடலாம், ஆகவே இவர்களை அனுப்பிவிடும் போதகரே என்று சொல்லுகிறார்கள். ஜேசி என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள். ஐயோ போதகரே, 200 தினாயிரத்துக்கு சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீரா? அதுவும் போதுமா இவர்களுக்கு அந்த 200 தினாயிரம்? இயேசு சொல்லுகிறார்,
உங்களிடம் எவ்வளவு இருக்கின்றது என்று போய் பாருங்கள், உங்களிடம் எவ்வளவு இருக்கின்றது என்று போய் பாருங்கள். போய் பார்த்தார்கள். 5 அப்பங்களும் 2 மீன்களும் என்று சொல்லுகிறார்கள். கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சீடர்களை இயேசு சொல்லுகிறார். மக்களை பந்தி பந்தியாக அமர வையுங்கள். அப்பத்தை எடுத்து தன்னுடைய கரங்களிலே எடுத்து தன்னுடைய வல்ல தெய்வத்தை தெய்வனை நோக்கி அப்பாவை நோக்கி ஜெபித்து அதை பிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து சொல்லுகிறார், இதை போய் மக்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. நற்செய்தியாளர் அழகாக சொல்லுகின்றார், ஆம், 5000 ஆண்கள், அதாவது 5000 ஆண்கள் என்று சொன்னால் 5000 குடும்பங்கள் அங்கே இருக்கின்றது. இன்றைக்கு எங்களுக்கு விவிலிய வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள், கிட்டத்தட்ட 20,000 பேர் இருந்திருப்பார்கள் என்று சொல்லி. அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுத்ததன் பிற்பாடு, வயிறார உண்டதன் பிற்பாடு, மிகுதிகளை 12 கூடைகளில் அவர்கள் வைத்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய பரிவு, ஆண்டவருடைய நேசம், இது எல்லாம் மக்களை சென்றடைந்தது. இந்த பின்னணியிலே என்னுடைய உங்களுடைய வாழ்வை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 1, இந்த வருஷ திருவிழாவிலே நாங்கள் இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு எங்களை ஆயத்தம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடுமையான பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும், நாம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடம் திரும்பி வருவோமே ஆனால் அந்த ஆண்டவர் எங்களை மன்னிக்கின்றவராக இருக்கின்றார். திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்றார், கடவுள் எங்களை மன்னிப்பதற்கு சோர்ந்து போவது இல்லை. கடவுள் எங்களை மன்னிப்பதற்கு சோர்ந்து போவது இல்லை. நாங்கள்தான் கடவுளிடம் எங்களை மன்னிக்கும்படியாக வேண்டுவதற்கு சோர்ந்து போய்விடுகிறோம். நாங்கள் கடவுளிடம் மன்னிப்பு கேட்க விருப்பமற்றவர்களாக இருக்கிறோம். இன்றைய உலகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அப்படித்தான். பாவமா? அது என்ன? தப்பா? அது என்ன? அப்படி ஒன்றும் இல்லையே, பாவம் இல்லையே. சில வேளைகளில் நாங்கள் பாப சங்கீர்த்தனம் செய்ய போகின்ற பொழுது கூட நாங்கள் சொல்லுவது என்ன, சுவாமி பெருசா பாவம் செய்ய இல்லை, அப்ப சிறுசா பாவம் செய்திருக்கிறோம். பெருசா பாவம் செய்ய இல்லை, ஆனால் சிறுசா பாவம் செய்திருக்கின்றோம். சின்ன சின்ன பாவங்கள் எங்களிலே சேர்க்கின்ற பொழுது எங்கள் பாவங்களின் கணம் அதிகமாகின்றது. ஆகவே எங்களுக்குள்ளே நாங்கள் கடவுளுடைய இரக்கத்தை, கருணையை, பரிவை பெறுவதற்கு முந்த நாங்கள் நம்ப வேண்டிய ஒன்று, நாங்கள் எல்லோரும் பாவிகள். தூய யோவான் தன்னுடைய திருமடலிலே சொல்லுவார், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்பீர்களானால், நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொல்வீர்களானால் நீங்கள் இயேசுவை பொய்யராக்குகின்றீர்கள். நீங்கள் இயேசுவை பொய்யராக்குகின்றீர்கள். இயேசு எதற்காக இந்த உலகிற்கு வந்தார்? என்னையும் உங்களையும் பாவத்திலிருந்து மீட்பதற்காக. அப்ப நான் பாவம் செய்யாதவன், பாவம் செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்யவில்லை என்று நான் அடம்பிடித்தேன் என்று சொன்னால் எனக்காக இயேசு சிலுவையில் கையளிக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்திராது. அப்ப இயேசு ஒரு பொய்யர், ஏனென்றால் நான் ஒரு பரிசுத்தவான் என்றபடியினாலே. ஆகவே நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவம் செய்தவர்கள், இறைவனுடைய இரக்கத்தை நாங்கள் பெறுவதற்கு அருகதை உள்ளவர்கள். ஏனென்றால் இறைவன் யாரையும் தராதரம் பார்த்து, கூர்ந்து பார்த்து பிரிப்பவர் அல்ல. இறைவன் பாவத்தை வெறுப்பவர், ஆனால் பாவிகளை நேசிப்பவர். எனவேதான் அந்த ஊதாரி பிள்ளையினுடைய உவமையிலே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த ஊதாரி மகன் தன்னுடைய தந்தையிடம் திரும்பி வந்த பொழுது அவனிடம் தந்தை இறைவன் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை.
அழகாக சொல்லுகின்றார் லூக்கான் அச்செய்தியாளர். மூத்த மகன் என்ன சொல்லுகின்றான், அவன் வீட்டிற்கு வெளியே இருந்து கொண்டே, உன்னுடைய மகன், உம்முடைய இளைய மகன் விபச்சாரிகளோடு தன்னுடைய பலத்தை செலவழித்ததன் பின் வந்திருக்கின்றான், நீர் அவனுக்கு விருந்து வைத்திருக்கின்றீர். ஆனால் தந்தை அவனிடம் எதையுமே கேட்கவில்லை. நீ எங்கே போனாய், நீ பணத்தை என்ன செய்தாய், நீ எப்படி செலவழித்தாய், நீ யாருடன் இருந்தாய், யாருடன் கூடி வாழ்ந்தாய், எதையுமே கேட்கவில்லை. ஊதாரி மகன் அப்பாவிடம் வந்து, அப்பா, வானகத்திற்கும் உனக்கும் எதிராக பாவம் செய்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது தந்தை என்ன சொல்லுகின்றார், என் மகனுக்கு முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து உடுத்துங்கள், என் மகனுடைய கைக்கு மோதிரத்தை அணிவியுங்கள், என்னுடைய மகனுக்கு காலடியை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆடையை அணிவியுங்கள், தரமான ஆடையை அணிவியுங்கள் என்று சொல்லுவதன் பொருள் என்ன? நாங்கள் பார்க்கின்றோம், சிங்கார வனத்திலே மனிதன் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் வந்த பொழுது சொன்னான், ஆண்டவரே நான் நிர்வாணமாய் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னான். தன்னுடைய மாண்பை இழந்து விட்டான். ஆகவே என்னுடைய இளைய மகன் மாண்பை இழந்து விட்டான், அவனுக்கு அந்த மாண்பை கொடுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். அவனுக்கு மோதிரத்தை அணிவியுங்கள், அவனுக்கு உரிமை உண்டு, அவனுக்கு இந்த வீட்டிலே உரிமை உண்டு என்பதை தந்தை வெளிப்படுத்துகின்றார். அவனுக்கு மிதி அடியை போடுங்கள், அடிமைகள் வேலை செய்பவர்கள் சப்பாத்துக்கள் போடுவது இல்லை, உரிமை உள்ளவன் மாத்திரமே சப்பாத்து போட முடியும், ஆகவே என் மகனுக்கு மிதி அடியை கொடுங்கள் என்று சொன்னார் தந்தை. அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் பரம தந்தையிடம் வருகின்ற பொழுது, திரும்புகின்ற பொழுது பரம தந்தை என்னையும் உங்களையும் பார்த்து அதை தான் சொல்லுவார், கொளுத்த கன்றை அடியுங்கள், முதல் தர ஆடையை கொண்டு வந்து போடுங்கள், கைக்கு மோதிரத்தையும் கால்க்கு மிதி அடியையும் கொடுங்கள் என்று சொல்லி என்னையும் உங்களையும் அன்போடு அரவணைக்கின்ற தந்தையாக இருக்கின்றார் நம் இறைவன். ஆகவே இந்த இறை இறக்க இந்த இரக்கத்தின் ஜிபிலி ஆண்டிலே நாங்கள் இறைவனுடைய அன்பிலே கருணையிலே இரக்கத்திலே எங்களை நனைப்பதற்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் தருகின்றார். அதிலும் உங்களுக்கு இந்த வருஷ திருவிழா வழியாக இரண்டாவது அந்த ஆண்டவர் என்னிடமும் உங்களிடமும் எதிர்பார்ப்பது, இறை தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுடையோராயிருங்கள். நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு எதிராக குறைகள் குற்றங்கள் செய்கின்றவர்களை தாராளமாக நிபந்தனை இல்லாமல் கொந்தேசி இல்லாமல் மன்னிக்கின்றவர்களாக உருமாற்றம் பெற ஆண்டவர் நம் எல்லோரையும் அழைக்கின்றார். துய செபஸ்தியாருக்கு விழா எடுக்கின்றோம் நாங்கள். தன்னை கொன்றவர்களை கூட மன்னித்த ஒரு மகான் துய செபஸ்தியார். அவருடைய பரிந்துரையிலும் பாதுகாப்பிலும் நிழலிலும் வாழுகின்ற நீங்களும் அந்த புனிதரை பின்பற்றி ஒருவர் ஒருவரிடம் இருக்கின்ற பகைமை உணர்ச்சிகளை இல்லாதொழித்து அன்போடும் பரிவோடும் கரிசனையோடும் வாழ ஆண்டவர் இந்த திருவிழாவிலே உங்களை அழைக்கின்றார். கடைசியாக இந்த இரக்கத்தின் ஆண்டிலே நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை சிந்திக்கின்ற பொழுது, ஜேசி எப்படி அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு சீடர்களை பயன்படுத்தினாரோ அதே போல இன்று நம்முடைய சூழலிலே வாழுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு தேவையானவற்றை கொடுப்பதற்கு என்னையும் உங்களையும் கருவியாக பயன்படுத்த ஆசைப்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு உங்களுடைய இந்த ஊரை பற்றி ஓரளவு தெரியும். நீங்கள் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற விதத்தை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும். ஆனால் இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கின்றேன், உங்கள் நெஞ்சை தட்டி பார்த்து கேளுங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, இன்று கத்தோலிக்கர்கள் நாங்கள் திருவிழா கொண்டாடுகின்ற விதங்களில் மாற்றம் வேண்டும். ஆடம்பரங்களுக்கு நாங்கள் நிறைய செலவு செய்கின்றோம், அநியாய செலவு செய்கின்றோம். நிச்சயமாக நான் முடிஞ்சதும் நீங்கள் என்ன பேசுவீங்க, திட்டுவீங்க, என் சில வேளை அடிக்க கூட வருவீங்க, பிரச்சனையே இல்லை. இந்த வருஷம் நீங்கள் எவ்வளவு பட்டாசு கொளுத்த போறீங்கன்னு பாருங்கள். நீங்க பட்டாசு கொடுத்துறதுல காசு கறியா போகிறது ஒரு பக்கம், மற்ற பக்கத்தை பாருங்க. ஏற்கனவே எங்களுடைய சுற்றுப்புற சூழல் எல்லாம் மாசடையுது, நீங்க வேற மேலே ஏற்றிக்கிட்டு இருப்பீங்க புகைகளை. அந்த புகைகள்
எவ்வளவு இந்த சூழலை மாசு அடைய செய்கிறதுங்கிறத நீங்கள் அனுபவிப்பீங்க, நான் அனுபவிப்பேன், எங்களை விட எங்களுக்கு பிறகு வர பிள்ளைகள் அனுபவிக்க போகிறாங்க. நாங்கள் எப்போ மாற்றம் காண போகிறோம்? எங்களுடைய திருவிழாக்களில் இருக்கிற ஆடம்பரங்களை குறைக்கிறதுக்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆடம்பரங்களை அல்ல, எளிமையான திருவிழாக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஏழைகளை கைதூக்கி விடுகிற திருவிழாக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஓரம் கட்டப்பட்ட மக்களை எங்களுடைய சமூகத்தில் இணைப்பதற்கு திருவிழாக்களை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆமோஸ் சிறைவாக்கினர்களை ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார், ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால், வறியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால், கைம்பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால், அநாதை பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யாவிட்டால், உங்களுடைய பாடல் கச்சேரிகள் எனக்கு வேண்டாம், உங்களுடைய திருவிழாக்கள் எனக்கு வேண்டாம், உங்களுடைய அமாவாசை பலிபூசைகள் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவை இந்த ஏழைகளையும் கைம்பெண்களையும் அநாதை பிள்ளைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஓரம் கட்டப்பட்டவர்களையும் உயர்த்துவதுதான் எனக்கு உரிய சிறந்த பலி, சிறந்த திருவிழா. ஆகவே சிந்தித்து பாருங்கள், இந்த ஜூபிலி ஆண்டிலே நீங்கள் கொண்டாட போகின்ற இந்த விழா வழியாக உங்களுக்கு உங்கள் பங்கு சமூகத்துக்கு ஒரு மாற்றம் தேவையா, அல்லது பழையபடியே நாங்கள் இருக்கிற விதத்திலே இருந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், உங்கள் திருவிழாவை இட்டு கவலைப்படுகின்ற முதல் மனுஷனாக தூய செபஸ்தியார் இருப்பார். அதை மனதில் இருத்தி இந்த விழாக்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடம்பரங்களை தவிர்த்து ஆழமான ஆன்மீக வாழ்வோடு கடவுளோடும் அயலவரோடும் எம்மை இணைத்து வாழ்வோம், வளர்வோம் ஆண்டவரின் பிள்ளைகளாய். ஆமென். ஒரு கணம் கண்களை மூடுவோம். எங்கள் இறைவன், எங்களை அன்பு செய்கின்ற கடவுள், எங்களை தேடி வந்த கடவுள், எப்படி இஸ்ரவேல் மக்களை அரவணைத்து அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்தாரோ, அதேபோல என்னையும் உங்களையும் அரவணைக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். நான் பாடுகின்ற இந்த பாடலில் என்னோடு சேர்ந்து பாட உங்களை நான் அழைக்கின்றேன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், மார்போடு அணைப்பாரே, மனக்கவலே தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலே தீர்ப்பாரே, தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார், ஒரு தாம் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், எனக்காக மரித்தீரே, என் பாவம் சுமந்தீரே, எனக்காக மரித்தீரே, என் பாவம் சுமந்தீரே, ஒரு தா
தேற்றுவது போலேச தேற்றுவார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் ஒரு தேற்றுவது போல் தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார் தேற்றுவது போல் என் நேச எங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் அவருக்கு துணை நின்று இறை சேவை செய்யும் திருச்சபையின் அங்கத்தினர்களும் பொது மக்கள் அனைவரும் முழு மனதோடு உமது திட்டத்தை நிறைவேற்றி விண்ணரசை பூமியில் நிலைநாட்டிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, எம் தாய் திரு நாட்டில் அமைதியின் காற்று வீசத் தொடங்கியிருக்கும் இந்த நாட்களில் ஜாதி மத பேதமின்றி ஒரு தாய் மக்களாக நாங்கள் வாழவும் நாட்டை ஆளும் தலைவர்கள் அதற்கு எங்களுக்கு உறுதுணையாய் நின்று கரம் கொடுக்கவும் உமது அருள் வரங்களை நீர் எம்மேல் நிறைவாக பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, இறை இரக்கத்தின் ஆண்டாக பிரகடனப்படுத்தியிருக்கும் இந்த வருடத்தில் இரக்கம் என்னும் அருட்கொடையை தூய ஆவியின் துணையோடு தயக்கமின்றி நாம் ஒவ்வொருவரும் எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி நிற்க வலுவான சக்தியை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தேவ அழைத்தலினும் தெய்வீக கொடையை எங்கள் பிள்ளைகள் மத்தியில் உருவாக்கி எங்கள் பங்கிலும் இறை சேவை செய்ய இறை பணியாளர்கள் மத குருமார்களும் அருட் சகோதர சகோதரிகள் உருவாகி உமது சித்தத்தை நிறைவேற்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் சொந்த தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயராலே ஆமென்.
கேட்கின்றேன் நான் இதை தினம் தினம். அப்பம் உன்னுடல் ரசம் உன்னுதிரம் விசுவசிக்கின்றேன் நான் இதை தினம் தினம். கல்வாரியில் நீரவனின் பலி எம் வாழ்விலே நீ அனுதினம் பலி. கல்வாரியில் நீரவனின் பலி எம் வாழ்விலே நீ அனுதினம் பலி.
நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்க இப்புகழ்ச்சி பலி நம் ஆண்டவருக்கு ஏற்றதாக்கும் படி ஜெபியுங்கள். கருணை நிறைந்த கடவுளே, இக்காணிக்கமி முதாசியை பொழிந்தருளும். தூய செபஸ்தியார் செந்நீர் சிந்தி அறிக்கையிட்ட விசுவாசத்தில் எங்களையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, என்னாலவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே. தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் எட்புக்குரிய செயலமாகும். ஏனென்றால் மறை சாட்சியரான தூய செபஸ்தியா உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து செத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் ஆற்றல் மிக வெண்ணவரோடு இணைந்து நாங்கள் மிம்மன் உலகில் இடையராதே உமது மாட்சிமையை கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் உற்று ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பெறுகுங்கள், ஏனெனில் இது புதிய நிச்சய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் மானிடர் அனைவருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் சிறுபுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை சுயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கமும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாநில ஆயர் மெல்கம் ரஞ்சித், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், சுரபிகள், பொதுநிலையினர், எங்கள் குடும்பங்கள், எங்கள் பங்கு சமூகங்கள் அனைத்தையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். எங்களோடு வாழ்ந்து இன்றைய நித்திய தோழமையில் இறைவனோடு துயில் கொள்ளுகின்ற எங்கள் உறவுகளை நினைந்து அவர்களுடைய விசுவாச வாழ்வுக்காக நன்றி சொல்லுவோம். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரங்களையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் ஏற்றும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியா, அவர் கணவர் தூய யோசேப்பு, உடைய திருச்சூதர்கள் தூய செபஸ்தியார் மற்றும் தூயோர் அனைவரோடும் இவ்வளவு நமக்கு கொண்டதாக இருந்தவர்களோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தூழமை கொண்டு உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவோடு கிறிஸ்துவில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிறங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அஞ்சின உணவை எங்களுக்கு அளித்திருந்தோம். எங்களை தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருந்தோம். ஆண்டவரே, தீமைகள் அடாவிடித்தன அராஜகங்களிலிருந்து எங்களையும் எங்கள் தேசத்தையும் மக்களையும் பாதுகாக்க உம்மை வேண்டுகின்றோம். மது உதவியால் நாங்கள் பாப வாழ்விலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு அச்சமும் கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகையை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என்னுடைய அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன். இந்த உலகம் தரும் போர் இல்லாத அமைதி அல்ல. என்னுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு வழியாக நான் உபந்தளித்த அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னேன். உம்முடைய சீடர்களாகிய நாங்கள் நீர் வாழ்ந்து காட்டிய பாதையிலே வாழ்க்கை நடக்க மறந்ததனால் மறுத்ததனால் இன்று அமைதி இழந்து பரிதவிக்கின்றோம். எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குடும்ப பாவங்களை மன்னியும், எங்கள் திருச்சபையின் பாவங்களை மன்னியும், இந்த தேசத்தின் உலகின் பாவங்களை மன்னியும். நாம் மீண்டும் உம்முடைய சீடர்களாக வாழ்வதனால் உம்முடைய அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் நாம் வாழ திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. உயிர் வாழும் கடவுளின் சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ நம் ஆண்டவராம் ஜேசு. நான் நாடுகள் உயிர் பெற வந்தேன், அதை மிகுதியாய் பெறுவதற்கே வந்தேன் என்று சொல்லி தன் வாழ்வை நமக்காக பலியாக்கிய செம்மரியாம் ஜேசு. இவர் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பெறுபெற்றோர்.
அதுவே கிறிஸ்தவம். அதுவே கிறிஸ்தவம். நெஞ்சில் உன்னை நினைத்தே எங்கியதை தொடர்ந்தால் துன்பம் பறந்திடும். என்றும் நான்
சகோதர சகோதரிகளே, எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இன்று எங்களுக்காக இந்த நவநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதற்கு வருகை தந்திருக்கும் அருள் தந்தை அன்றே ஆஸ்வனாண்டு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இன்று நவநாள் திருப்பலி அவளுக்கு செய்து குடாபாடு மக்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். பிரியாதர சகோதர சகோதரியனி, அதாவசி மேயாபகே நுவான தீபிய பூஜாயாகிய பவத்வான்னட்டு அபஹாயக முதுகுனு நிர்மல மரியனிக்காயே கரு அன்றியாஸ் ஃபனாந்து பேத்துமான்ட்டு அபகே சூதிய மே மோதேதி புதகர சிறினவா உனாசி புகு வெடராஜகாரி மேத்தி தமதாதிசியன் அபீக்கல ஆராதனைய பிலி அரகின அதாவசி அபித்தேக்க தேவ் வச்சனே பேதாகானட சம்பந்த புனா தின் கரு பேத்துமணி வஹான்சேட்டு அப்பகே ஸ்தூதிய மே மோதேதி புதகர சிறினவா. இவ்வகையும் அது நுவான திவ்ய பூஜா ஆகிய சங்கிதானேக்கல் குடாபாடுவ தேவஸ்தானேட் ஆய்தி அப்பகே குடாபாடுவ சங்கே சீலூம தினாட்டு அப்பகே ஸ்தூதிய மே மோதேதி புதகர சிறினவா. உபகல கேப்பகிரீமட்டு ஏ உபகே ஆதரையட்டு அப்பத்தைக்கு கத்துவிலா மே மீசமே மவு தேவஸ்தானே ஜனதாவ சமைக்கத்து விழா உன்கே மங்கல்ய தவசே மங்கல்ய தேக்க மே விதியட்டு சம்பந்தியம் பிலிபாந்தவு அபியோபட்ட அப்பகே ஸ்தோதிய புதகர சிறினவா. இவ்வகையம பிரியாதர சகோதர சகோதரினி ஒபஹமக்கு நிக்டம தனும் தினவா விசேஷேன் எலியே இன்னாயட்டு புஞ்சி தருவான் நொபாரகனோ பவுலக் கேட்டிட்டு இன்னோ ஐதாமத் ஹொந்ததையாக் அப்பியக்காகே கரணவா. நமுத் திவ்ய பூஜா யாகி அத்தரத்துரு இதருவோ கடவால் வலட்ட கிஹில்லா விதாக்கார ஆஹார அரகனவில்லா கணவா பொணுவா அந்திமடே கொலட்டிக்க தேவஸ்தான பூமியே தால யானவா. உதே வெத்தி தேவஸ்தான பூமிய கஹல கொடக் பவட பத்துலா இவராய் எனிசா கருணாக்கரல இல்லா சிறினவா. உப இன்னத்தன உப தால கினாபு யன ஏ கொல ஹெம ஏகாக்ம கருணாக்கரல யத்தி அரகின யன்ன எவன் எத்தான் தேவஸ்தானே பூமியே தியாதிபின ஏ குணு தமன பாஜன வலட்டவாத் அடுமகானே தாலா யன்ன கேலா இதாமாத் கருணாவின் ஒபென் இல்லா சிறினவா. இவ்வகேம அத திவ்ய பூஜாவின் பாஸ்ஸே வெஸ்பஸ் மேய சந்தியா மேய சங்கிதானே கரண சிங்கள சஹ தமிழ காயனா கண்டாய அம்பல சீரு தினாம ரந்தி சிறின்ன அபி அபகே பெருஹுருவ பவாத்வன நிசா ஏஹமகினிக்டும் ஆராதனா கரணமா அத திவ்ய பூஜாவின் பசுவ ரந்தி இன்னடாய் கியலா. இவ்வகையம மங்கல்யே சதா மே கொட்டாசியான் மே ஆக்காரின் பரித்தியாக கருதி வினவா. விசிவன கொட்டாசிய ருபியால் விசி நமதாக் தஹதுங்கன கொட்டாசிய ருபியால் அட்டதாஸ் நமசிய பனஹாக் தஹ நமவன கொட்டாசிய ருபியால் விசி அட்டதாஹாக் தின் ஏஹமக்கு நிக்டம தேவந்துன்கே ஆசீர்வாதே சஹ அபகே ஸ்தோத்திய புதகர சிறினவா. அபி அவசான யாக்ஷாவ சந்தா நகிட சிறிமோம் மன்றாடுவோமாக. ஆண்டவருடைய இரக்கத்தால் நாம் எல்லோரும் நிரப்பப்படவும் நாமும் மற்றவர்களை இறை இரக்கத்தால் நிரப்ப ஆண்டவருடைய ஆசியை கேட்போம். இரக்க மிகுந்த இறைவாவும் அருட்சாதன உணவா புதுப்படைப்பாக மாற்றம் பெறும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வியப்புக்குரிய மனச்சிடனை பின்பற்றி நாங்கள் பொறுமையுடன் படும் துன்ப துயரங்களுக்கு தகுந்த பரிசினை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.
கொடுத்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா.